أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته

அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிரியின்கள் தப்த தாபியின்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீது மீண்டும் நலவட்டமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய கொத்துபா பேருவரையின் தலைப்பு யார் அந்த ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி அலை அஷேக் அப்துல் காதிர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி இந்த சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றன உண்மையில் அவர்கள் யார் என்பதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது கடமையாக இருக்கிறது ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிட்டால் அஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய ஞாபக தினங்கள் அவர்கள் மீது பாடப்பட்டிருக்கிற கோர்வை செய்யப்பட்டிருக்கிற மௌலிது பாடல்களை பாடி அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் ஆஹிர் மாதம் இப்படி கொண்டாடப்படுகிற அஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மொஹிதீன் ஷேக் என்றும் மொஹிதீன் ஆண்டவர் என்றும் போற்றப்படக்கூடிய தமிழகத்தில் முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய ஊர்கள் என்று எந்த ஊர்களெல்லாம் இருக்கிறதோ அங்கே அஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு ஜண்டா கொடிமரம் வைக்கக்கூடிய வைத்திருக்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம் இதை இஸ்லாம் ஆதரிக்கிறதா ஏன் அந்த ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களாவது இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்பதை நடுநிலையோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அஷேக் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அலை ஒரு தலை சிறந்த அறிஞர் அவர்கள் ஹிஜிரி நானூற்றி எழுபதில் பிறந்திருக்கிறார்கள் ஜெயிலான் என்கிற அல்லது கைலான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இது ஈராக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது இவர்களுடைய நசபு குடும்ப அந்த சில்சிலாவை பறக்கிற பொழுது அலி ரது எல்லாம் வரதா அவர்கள் அவர்கள் வரை போய் தொடுகின்றனர் இவர்களுடைய பதினெட்டாவது வயதில் பக்தாதுக்கு வருகிறார்கள் அன்றைய காலத்தில் நானூற்றி எழுபதாவது ஹிஜிரி ஆண்டில் பக்தாது நகரம் என்பது அயில்முடைய கோட்டையாக இருந்தன பெரிய பெரிய உலமாக்கள் அங்கு இருந்தார்கள் அந்த ஒழுமாக்கள் இடத்துல இவர்கள் கல்வி கற்கிறார்கள் அஷேக் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அலை எனவே அவர்கள்டிருந்து முழுமையாக கல்வி கற்று ஆலிமன் ஃபக்கீகன் முஃபஸிரன் முஹத்தீசன் வானூன் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சட்ட நிபுணராகவும் ஹதீசுக்கலை வல்லுநராகவும் ஏன் தப்சீர்கலை வல்லுநராகவும் ஒரு பெரிய உபதேசம் செய்யக்கூடிய வாயிலாகவும் அது மட்டுமல்ல எல்லா வகையான துறைகளிலும் ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் கற்று தேருகிறார்கள் அவர்களுடைய அயில் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன அவர்கள் கல்வி கற்ற பிறகு இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள் சொல்லப்படுகின்றன அஸ்லம் அலா ஹம்சத் மினல் யகுதி உல் மசீஹீன் கிட்டத்தட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஐயாயிரத்திற்கு அதிகமானவர்கள் அஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹே அழகி அவர்களுடைய தாவா பிரச்சாரத்தால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனை படைத்திருக்கிறார் யூத கிருத்தவர்கள் ஐயாயிரம் பேர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நுழைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லாஹி ஒரு ரஹமதே அஷேக் அப்துல் காதிர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹே அழகி அவர்களுடைய மிகப்பெரிய பேச்சாற்றலின் மூலமாக ரபுல் ஆலமீன் அந்த ஹிதாயத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிக்க அறிஞர் தான் அஷேக் அப்துல் காத்தர் ஜெயலலா ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் பொதுமக்களுக்காக வேண்டி பாடம் நடத்துவார் மதரசாவில் பாடம் நடத்துறது போக வாரத்தில் மூன்று நாட்கள் ஜும்மாவுடைய தினம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் அவர்கள் பேசுகிற பேச்சைக் கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டமே வந்து அமர்ந்து கொள்ளும் சொல்கிறார்கள் அவர்களுடைய உபதேசத்தை பதிவு செய்வதற்கு கிட்டத்தட்ட நானூறு மைக்கூடுகள் இருக்கும் அதை அந்த காலத்தில் மையை ஒரு களத்தை வைத்து தொட்டு எழுதுவார்கள் அப்படியாக மைக்கூடுகள் மட்டுமே நானூறுக்கும் அதிகமான மைக்கூடுகள் இருந்தன அப்படியானால் எத்தனை அறிஞர்கள் அவர்களுடைய பேச்சை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் பெரிய பெரிய மஷாயிக்குமார்கள் கல்வி அறிஞர்கள் அந்த மகாதராவில் கலந்து கொள்வார்கள் பெரிய பெரிய ஃபுக்காக்கள் சட்ட நிபுணர்கள் ஷேக் அவர்களுடைய தரிசில் கலந்து கொள்வார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் இப்படியாக தரிசு எடுத்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட சாதனையை ஷேக் அப்துல் காதர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய பிரச்சாரத்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நேர்வழி பெற்றிருக்கிறார் இஸ்லாம் அல்லாதவர்கள் ஐயாயிரம் பேர் ஆனால் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் பேரளவில் இருந்த முஸ்லிம்கள் சொல்வார்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் அதே மாதிரி திருடர்கள் வீணர்கள் மார்க்கத்தில் பேரளவில் மார்க்கத்திலிருந்து மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் இவர்களுடைய உபதேசத்தை கேட்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் செய்து தங்களை திருத்தி கொண்டார்கள் கலா இது ஜவாஹிர் என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான பேச்சாளராகவும் இருந்தார் அந்த காலத்தில் மெம்பர்கள் ஜும்மாவுடைய மெம்பர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டன சில தவறான அறிஞர்களின் கரங்களுக்கு அந்த மெம்பர்கள் சென்ற காரணத்தால் தவறான கருத்துக்களை மெம்பர்களே பேசுகிறார்கள் பணக்காரர்களை ஆதரித்து அவர்களுடைய பேச்சுக்கள் இருந்தன அவர்கள் மார்க்கத்தை வளைத்தும் முடிந்தால் முடியாவிட்டால் ஒடித்தும் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தில் நெளிவுசிலிவாக பேசி வந்தார்கள் இப்படிப்பட்ட அறிஞர்களை எல்லாம் அஷேக் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அழகி துணிந்து அந்த வெளமாக்களை எல்லாம் கண்டித்தார்கள் நீங்கள் வெளமாக்கள் அல்ல நீங்கள் உல்லாக்கள் அல்ல என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் அல்ல நீங்கள் எல்லாம் ஷெய்தானுடைய தலைவர்களாகவும் ஷெய்தானுக்குண்டான அறிஞர்களாகவும் இருக்கிறீர்கள் வழிகேடர்கள் நீங்கள் எல்லாம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய மெம்பர்களிலிருந்து அந்த தவறான உலமாக்களுக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் அவ்வளவு பெரிய புரட்சியை அஷேக் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அழகி செய்திருக்கிறார் சாதாரணமான அறிஞர் அல்ல எனவே தான் அவர்களுக்கு பிறகு வந்த அறிஞர்கள் எல்லாம் அஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக அஷேக் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அலை எல்லா அறிஞர்களையும் நல்ல உரசி பார்க்கிற இவ்வளத்தையும் ரகமத்துல்லா ஆலையை சொல்றாங்க ஷேக் அப்துல் காதிர் ஜெயலாலானியைப் பற்றி மின் அவமி மஷாயிஃப் அப்படிங்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு உயர்ந்த ஒரு அறிஞராக அஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ரகமத்துல்லா ஆலையை அவர்களை பார்க்கிறேன் அந்த காலத்தில் தலை சிறந்த அறிஞராக இருந்தார் பில் திசா மிஷரா மார்க்கத்தை கடுமையான முறையில் வலிமையான முறையில் பின்பற்றக்கூடியவராக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமைகளை துணிந்து அவர்கள் வெறுப்பார்கள் தடுப்பார்கள் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு அறிஞராக அஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அஷேக் இபனு தைமியா ரஹமத்துல்லாஹி அலை ஷேக் உல் இஸ்லாம் இப்படி அவர்களை புகழ்ந்து சொல்கிறார் அந்த அளவுக்கு உடமாக்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருந்தார் அதே மாதிரி இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அலஹி அவங்க சொல்றாங்க அப்துல் காதர் மூத்த பி மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய கவான்களை சட்டதிட்டங்களை அவர்கள் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரியாவை மிகவும் தெளிவாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை தெளிவுபடுத்துறாங்க சரியாவுல அவ்வளவு பிடிப்போடு இருந்தாங்க மார்க்கத்துக்கு மறுநாக எதையும் செய்ய மாட்டார்கள் யாராவது செய்தால் தடுப்பார்கள் அப்படிப்பட்ட அப்துல் காதர் தான் இன்னைக்கு மார்க்கத்திற்கு முரணானவர்களுக்கெல்லாம் தலைவராக கருதப்படுகிறார் என்றால் மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு அஸ்கலானி ரஹமத்துலா அலகி இப்ரேல் அஸ்கலானி சொல்றாங்க கவானின் ஷரியாவுடைய மார்க்கத்தினுடைய அனைத்து காணூன்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம்தான் அழைத்தார்கள் மார்க்கத்துக்கு முரணான தரிகாவின் பக்கம் அழைக்கவில்லை மார்க்கத்தின் பக்கம் தான் அவர்கள் அழைத்தார்கள் சொல்வது யார் இபல் ஹஜரல் அஸ்கலானி அணி ரஹமத்துல்ல அவர்கள் சொல்றாங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை எல்லாம் எதிர்த்து பேசினார்கள் மார்க்கத்தை வலிமையாக பற்றி பிடியுங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் என்று இப்படி அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள் இபல் ஹஜரல் அஸ்கல் அணி ரஹமத்துல்லாஹி அலை அதே மாதிரி நவவி இமாம் நவவி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவங்க சொல்றாங்க மார்க்கத்தை பின்பற்ற கூடியவர்களை நேசிப்பார்கள் பிதஅத்துகளை செய்ய கூடியவர்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்ய கூடியவர்கள் மனோ இச்சையின்படி நடக்க கூடியவர்களை வெறுக்க கூடியவர்களாக ஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் இருந்தார் யாரெல்லாம் இன்னைக்கு பிதாவை செய்கிறாங்களோ அதுவும் கூட அப்துல் காதிர் ஜெயிலானி அலை அவர்கள் பெயரால் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இமாம் நவபீர் அஹமத்துல்லா அலை அவர்கள் புஸ்தானு என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க இது கலா இது ஜவாஹிர் என்கிற கிரந்தத்தில் எடுத்து எழுதப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி இபுனு குதாமா என்று சொல்வார்கள் இபுனு குதாமா மக்தசி அவங்க சொல்றாங்க தலை சிறந்த அறிஞர் அஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமதுல்லாஹ் அலை அதே மாதிரி இபுனு ரஜபுல் ஹம்பலி தலை சிறந்த அறிஞர் இபுனு ரஜப் அவங்க சொல்றாங்க அஷேக் அப்துல் சொல்றாங்க அஷேக் அப்துல் காதிர் ஜெயலாடி அறிஞர் என்று சொல்றாங்க இபுனு கசீர் தப்சீர் இபுனு கசீர் மிகப்பெரிய தலை சிறந்த அறிஞர் இபுனு கசீர் ரஹமத்துல்லா அலகி அவங்க சொல்றாங்க இவர்கள் தலை சிறந்த அறிஞர் ஆனால் இவர்கள் பிற்காலத்தில் மிகவும் தவறான முறையில் அவர்கள் மீது நிறைய இல்லாத புல்லாத கதைகள் எல்லாம் புனையப்பட்டு பேசப்பட்டவராக ஆகிவிட்டார்கள் என்கிற வார்த்தையும் இவருக்காலி அல் பிதாயா என்கிற கிரந்தத்தில் சொல்றாங்க இமாம் சொல்றாங்க இவர்கள் அல் இமாம் அல் ஆலிம் அல் அல் குதுவா ஷேக் இஸ்லாம் என்று இப்படி புகழ்றாங்க பெரிய தலை சிறந்த இமாம் தலை சிறந்த அறிஞர் மார்க்க பெற்றுள்ளவர் உலக பெற்றவர் அல்லாகவை அதிகம் நேசிக்கக்கூடியவர் ஒரு பெரிய முன்மாதிரியாக குதுவா ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் ஷெய்குல் இஸ்லாம் என்று கூட இபு இவர்களை சொல்லலாம் இமாம் தஹபி சொல்றாங்க ஷெய்குல் இஸ்லாம் என்று கூட இபு தைமையாவது சொல்ற மாதிரி இவர்களையும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்தவர் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று இமாம் தஹபி சொல்றாங்க இப்படி ரணமாக்களால் அறிஞர்களால் பாராட்டப்பட்டவராக அஷேக் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இருந்திருக்கிறார் ஒரு தவ்ஷீதுவாதியாக வாழ்ந்து காட்டினார் அவங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து பார்த்தால் ஏகத்துவத்தை பற்றி தான் பேசுகிறார் எந்த அளவுக்கு சொல்றாங்க மல்லா தௌசீத் அலகு யாருக்கு ஏகத்துவம் தவசீது இல்லையோ அவருக்கு எஹலாஸ் இல்லை யாருக்கு எஹாஸ் இல்லையோ அவர்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் ஒன்றுக்கு உதவாததாக ஆகிவிடும் அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் எஹ்லாஸ் இருக்க வேண்டும் எஹ்லாஸ் இருக்க வேண்டுமானால் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தவஹீதுவாதிகளாக இருங்கள் அதற்கு மாற்றமாக இருந்தால் உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படாது அஷேக் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அழகி தவஹீதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் இன்னும் சொன்னாங்க படைப்பினங்களைக் கொண்டு நீங்கள் உதவி தேடுவதை விட்டுவிடுங்கள் அது இணை கற்பித்தல் நீங்கள் ஷேகை என்னை காப்பாற்றுங்கள் என்று அப்படி சொல்வதை விட்டொழியுங்கள் அது சிறுக்காக இருக்கிறது சொல்வது யார் அப்துல் காதர் அலை அதே மாதிரி நீங்கள் படைத்த ரபுல் ஆலமின் அவனை ஒருமைப்படுத்துங்கள் அவன்தான் எல்லா வஸ்துக்களையும் படைத்தவனாக இருக்கிறான் கைவசம் தான் இருக்கின்றன சொல்றாங்க இந்த உலகத்திலே உலகத்தினுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று அல்லா அல்லாதவர்களை அழைத்து உதவி தேடக்கூடியவர்களே உங்களுக்கு புத்தியே கிடையாது புத்தி கட்டவர்கள் என்று இப்படி இயசுகிறார்கள் அஷேக் அப்துல் காதர் ஜெயலாடி புத்தி கட்டவர்கள் தான் அல்லாவை விட்டு விட்டு அல்லாஹோடைய படைப்புகளான அவுளியாக்கிட்ட போய் உதவி தேடுவார்கள் நான் சொல்லவில்லை அஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹே அழகி மடையர்கள் என்று சொல்றாங்க அது மட்டுமல்ல யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல உதவி தேடுகிறாரோ அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்க கூடாதா இப்படி கேட்கிறாங்க யோசித்து பார்க்க கூடாதா هل شيء ليس هو في خزائن الله عز وجل நீங்க யாருக்கிட்ட போய் உதவி தேடுறீங்களே அவர்கள் அல்லாஹ்வுடைய கஜானாவை விட்டுவிட்டு தங்களுடைய கஜானாவில் இருந்து எடுத்து தர முடியுமா அல்லாஹ்வுடைய கஜானா அவ்வளவு பெருசாக இருக்கிறது அப்படியானால் அல்லாஹ்வுடைய கஜானாவிடத்திலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சொந்தமாக வைத்திருக்கிற கஜானா வைத்திருக்கிறான் அல்லாஹ் அவனிடத்திலே கேளுங்கள் அந்தும் அபீதுல் கல் படைப்பின் அடிமைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் ரியா நீங்கள் முகஸ்துதியின் அடிமையாகவும் நிபாக்கின் அடிமையாகவும் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய குத்பாக்களில இப்படி வசைபாடு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அல்லாஹிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இன்னைக்கு ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்ல அலை எப்படி பார்க்கப்படுகிறார்கள் காதரியா தரீக்காவினுடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார் உண்மையில காதுரியா தரீக்காவுக்கும் அஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அவர்களுடைய தரீக்கா அல்லாஹ் ரசூல் குரான் சுன்னா இதான் அஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லா அழகி அவர்களுடைய தரீக்காவாக இருந்தது ஆனால் இன்னைக்கு தரீக்காவை பற்றி சொல்லுகிற பொழுது எதற்கு தரீக்கா வேண்டும் தரீக்கா இருந்தா தான் முன்ஜியா துஃபின்னார் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் யஹியாவில் இமாம் கசாலி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க கசாலி ரஹமத்துல்லா அலேக்கு ரெண்டு நிலை இருந்தன ஒரு நிலை சூஃபிசம் ஷேக கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு ரெண்டு நிலை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வழிகாடர் என்று தவறாக சொல்லி விடுகிறார்கள் இமாம் தஹபி அவர்களுடைய நிலை பற்றி சொல்கிறாங்க ஒரு நிலை அவர்கள் ஆரம்ப காலத்தில் சூஃபிசத்தில் இருந்தாங்க அதன் மூலமாகத்தான் எஹியா உலுமுதீன் எழுதினாங்க மதரசாக்களில் ஓதி கொடுக்குற ஒரு கிதாப் எஹியா உலுமுதீன் அதற்கு பிறகு தௌபா செய்து அவர்கள் குரான் சுன்னாவின் பக்கம் தங்களை திருப்பிக் கொண்டார்கள் மாற்றிக் கொண்டார்கள் இமாம் அஹபி சொல்கிறாங்க அந்த செய்தியை எனவே அவர்கள் அதற்கு பிறகு நேர்வழி அவர்களுக்கு கிடைத்து விட்டனர் அவர்கள் முதல்ல தவறான வழியில் இருக்கும்போது ஹசாலி ரஹமத்துலா அலகி யஹியா ஒழுமுதீன் அதுல குறிப்பிடுறாங்க இபாதாத் ஒரு நான்கு பாடங்களை குறிப்பிடுறாங்க இபாதாத்து ஆதாத்து முகிலாத்து முஞ்சியாத்து என்று நான்கு வகையாக கொடுக்கிறாங்க இபாதாத்து வணக்க வழிபாடுகள் ஆதாத்து பழக்க வழக்கங்கள் முகிலாத்து உன்னையே அழித்து விடக்கூடிய பாவங்கள் முஞ்சியாத்து நரகத்தில் இருந்து விடுதலை சுருக்கத்திற்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று இப்படி நான்காக பிரிக்கிறார்கள் அதுல நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமானால் கசாலி சொல்றாங்க உனக்கு விடுதலை வேண்டுமானால் கண்டிப்பாக உனக்கு தரிகா தேவைப்படுகிறது அதனால தான் தரிகா வச்சிருக்கிறாங்க எதுக்கு காதிரியா சாதுலியா நக்சபந்தியா திஷ்டியா சுகரவர்தியா ரிஃபாயியா என்று இப்படி தரிகாக்கள் இருக்கிறதோ தரிகாவ நோக்கம் என்னவென்றால் நரகத்திலிருந்து நீங்கள் ந சொருக்கத்திற்கு வெற்றியோடு செல்ல வேண்டும் என்பது தான் இந்த தரீகாக்களுடைய நோக்கம் இதை கற்றுக் கொடுப்பது யார் என்றால் ஹசாலி அலை அவங்க சொல்றாங்க நீ தரீக்காவை பற்றி பிடிக்கிற பொழுது நீ சொருக்கத்துக்கு சென்று விடுவாய் தரீக்காவை பற்றி பிடிக்கிற பொழுது உனக்கு கண்டிப்பாக ஒரு ஷேக் தேவை உனக்கு ஒரு குரு தேவை அந்த குருவின் மூலமாக அல்லாகவை நீ காண வேண்டும் அல்லாகவை நீ அந்த ஷேக் மூலமாக பார்க்கணும் அப்படி பார்ப்பதாக இருந்தால் அவருக்கு அடிமையாக இருப்பதாக நீ வாக்குறுதி கொடுக்க வேண்டும் அவர் சொல்லக்கூடிய சொல் செயல் அப்படி அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஹக்கீக்கத்தை அடைய முடியும் நீ எப்போ ஹக்கீக்கத்தை அறிந்து கொண்டாயோ அப்பொழுதுதான் நீ சொருக்கத்திற்கு செல்ல முடியும் நீ செய்கிற இபாதத்திலாம் எந்த பயனும் இல்லை இபாதத்தெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது சொல்வது யார் இமாம் அலி ரஹமத்துல்லாஹலை ஆனால் அல்லாஹ்க்கு சொல்கிறான் தனது திருமறையில் குல்லு நவ் சிம்பிமா கசபத் ரஹீனா எல்லா ஆத்மாக்களும் அவைகள் செய்ததின் மூலமாக அவர்களை பிடிக்கிறான் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் இல்லை அஸ்ஸாபல் யெமீன் ஆனால் வலது புறத்தை சார்ந்தவர்களை தவிர ஃபி ஜென்னாத்தின் எத்த அவர்கள் சுருக்கம் சென்ற பிறகு முஜ்ரிம்களைப் பற்றி அவர்கள் விசாரிப்பார்கள் மா சல கக்கும் ஃபி நரகத்திற்கு போவதற்கு என்ன காரணம் கேட்கும் போது அவர்கள் காலூலம் நக்கும் மினல் முசல்லின் நாங்க தொழக்கூடியவர்களாக இல்லை நாங்கள் உணவு அளிக்கக்கூடியவர்களாக இல்லை நாங்கள் தவறானவர்களோடு நாங்கள் வீண் விளையாட்டில் எங்களை கழித்து கொண்டோம் ஆக இபாதத்தின் மூலமாகத்தான் முன்ஜியாத் என்று அல்லாஹ் சொல்கிறான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் தரீக்கா வந்து இபாதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்காது ஷேஹின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதனால தான் தரீகாவை உருவாக்கி இருக்கிறார் ஆக காதிரியா தரீக்கா என்பது ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்ல அவர்கள் உருவாக்கிறது அவர்களுடைய பெயரால் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே அந்த தரீக்காவுக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எப்படி சொல்ல முடிகிறது என்றால் ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி சொல்றாங்க அழைக்கும் பில்லி திபா நீங்கள் அனைவர்களும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள் நீங்கள் பின்பற்றாதீர்கள் பி நீங்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய கொள்கையை மதுகபை வழியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த அகிதாவை படித்துக் கொள்ளுங்கள் எந்த சலஃபுகளும் எந்த சலஃபுகளும் தரீக்காவை ஆதரிக்கவில்லை எந்த சலஃபுகளும் சூஃபிசத்தை ஆதரிக்கவில்லை அதனால தான் சூஃபியாக்கள் சூஃபிசத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சலஃபுகளை பிடிக்காது ஆனால் ஷேக் அப்துல் காது ஜெயலானி ரஹத்து சொல்றாங்க நீங்க அனைவர்களும் சலஃபு சாலிஹங்களுடைய மண்ணுகஜை பின்பற்றுங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இமாம் ஷரானி சொல்றாங்க அவர்களுடைய தரீக்கா என்ன தெரியுமா இரண்டு தான் அவங்களுக்குன்னு ஒரு தரீக்கா இருந்தது ஷேக் அப்துல் காரி ஜெயலானி ரஹமத்துல்ல இரண்டே இரண்டு தான் குரான் சொன்னா இது அவர்களுடைய தரிக்காவா இருந்தது எல்லாத்திலுமே அவர்கள் தவளை இதை பின்பற்றினார்கள் ஏகத்துவம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் அஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹத்துல அலை அதற்கு மாற்றமாக இருக்குமானால் அதை அவர்கள் தூக்கி வீசி விடுவார் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அஷேக் அப்துல் காதர் ஜெயலாணி ரஹமத்துல்லா அலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவருடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லிய வாக்குகள் எனவே அவர்கள் மேல பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொன்னதை அவர்கள் சொல்ல சொன்னதை எழுதிய அவர்களுடைய மாணவர்கள் கிரந்தங்களாக பதிவு செய்து வைத்திருக்கிற இந்த விஷயத்தில் இருக்கிற கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் வந்தவர்கள் அவர்கள் மேல் இட்டுக்கட்டி சொல்லப்படக்கூடிய செய்திகளை புறக்கணிக்க வேண்டும் நீங்கள் அப்படியெல்லாம் புறக்கணிச்சிட்டா உண்மையிலேயே ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத்துல்லாஹ் அழகி அவர்களுடைய கிரந்தங்களை மட்டும் பார்த்து அவர்களை நேசித்தால் நீங்கள் எல்லோரும் ஏகத்துவவாதியாகத்தான் இருப்பீர்கள் அப்படித்தான் இருக்க முடியும் அதைத்தான் அவர்கள் சொல்றாங்க ஊரில் எந்த தர்காவும் இருக்காது உண்மையிலேயே ஷேக் அப்துல் காதிர் ஜெயலலி ரஹமத்துல்லா அலி அவர்களை உண்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய நேரடி கிரந்தத்தை மட்டும் பார்த்து படித்து அதன்படி மக்களுக்கு உபதேசம் செய்தால் ஊரில் எந்த தர்காவும் இருக்காது எந்த தரியக்காவும் இருக்காது ஏனென்றால் அந்த அளவுக்கு வலிமையாக சொல்லியிருக்கிறார் நம்ம சொன்னதையெல்லாம் விட தாண்டி சொல்லி இருக்கிறார்கள் நாம் கூட கொஞ்சம் நாகரிகம் என்று கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து சொல்லுவோம் ஆனா அவர்கள் அப்படி சொல்லவில்லை துணிந்து சொன்னார்கள் மடையர்கள் என்று சொன்னார்கள் யாரெல்லாம் அல்லாவை விட்டுவிட்டு விட்டு அல்லா அல்லாதவர்களை அழைக்கிறார்கள் அவர்கள்லாம் ஜாக்கள் என்று சொன்னார் நம்ம கூட சொல்லுவதற்கு நாகரீகமா இல்லையேன்னு யோசிப்போம் அவர்கள் அதையெல்லாம் யோசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு புரட்சிகரமாக பேசினார்கள் எனவே அவர்களுடைய கிரந்தங்களை நேரடியாக பாருங்கள் உங்களுக்கு யாராவது ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத்துல்லா அலைகளுடைய கராமத்தை சொன்னால் நீங்க கேளுங்கள் அவர்கள்ட்ட அவர்கள் எழுதிய கிரந்தங்களை கொண்டு வந்து வாசித்து காட்டுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படி வாசித்து காட்டினாலே முடிந்து விட்டது நீங்க ஏகத்துவவாதியா போயிடுவீங்க அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்று அவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம ஊர்ல ஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ராமத்துள்ளாஹி அவர்களுடைய பெயரால் நிறுவப்பட்ட அந்த கட்டிடத்தினுடைய வாசல்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரி இப்படி அந்த வார்த்தை நீண்டுகிட்டு போகுது அப்துல் காதிர் ஜெயிலான நீங்க சொன்னீங்க உனக்கு ஏதாவது சங்கடம் ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கையில ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் கிஃப் என்னுடைய வாசல்ல வந்து நில் என்று நீங்க சொன்னீங்க அப்படி வந்து நின்றால் நீ வெற்றி பெறுவாய் என்று நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அஷேக் அப்துல் காதர் ரஹமத்துல்லா ரஹத்து அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது ரமது ஊர்ல சொல்ற அப்படியானால் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டட இப்படி கிஃப் அலா பாபினா அண்ட் பி அ மனாஹிஜ் தஃபஸ்ஸு என்கிற அந்த வாசகத்தை ஷேக் அப்துல் காதர்ஜியிலான ரஹமத்துல அலையும் எந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏராளமான கிரந்தம் இருக்கிறது ஒன்றும் இப்போ எழுதாமல் அவர்கள் மரணிக்கவில்லை அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அவருடைய மாணவர்கள் பதிவு செஞ்ச கிரந்தங்களும் ஏராளம் இருக்கிறது அந்த எந்த கிரந்தத்திலேயாவது கிஃப் அல்லாபா பின்னா அண்ட் புக்கல் மனாஹிஜ் என்கிற வரி இருக்கிறதா வாசகம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அவர்கள் மாறாக என்ன சொல்றாங்க உதவி தேடுவதை விடு அது மிகப்பெரிய மடத்தனம் என்று தான் அவர்கள் கண்டித்திருக்கிறார் ஆக இப்படி அஷேக் அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல அவர்கள் சொல்லாதவைகளெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு வார்த்தைகளை பார்க்கிறோம் யா அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களை பற்றி கவிதை பாடுகிற பொழுது சொல்றாங்க யா முஷியத்தீன் எம்மை ஆண்டரவில் மகாராஜரே என்கிற இந்த கவிதைகள் இதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுத்தது அஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி சொன்னாங்களா நீங்க இப்படி பாடுங்கள் எம்மை ஆண்டரவில் மகாராஜரே என்று பாடுங்கள் எனவே இப்படி பாடினால் உங்களை நான் காப்பாற்றுவேன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா யா குத்துபா என்கிற பாடல் சதகுத்துலாஹில் காஹிரி அவர்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது உண்மையில அவர் எழுதியிருந்தால் சதக்குத்துள்ளா அப்பா அவர்களும் தப்பு செஞ்சிருக்கான அர்த்தம் நமக்கு தெரியாது அவர்கள் ஒரு பெரிய அறிஞர் தான் சதக்குத்துல்லா அப்பா அவர்கள் அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்தில் சதக்குத்துள்ளப்பா அழைக்கப்பட்டு நீங்க நீதிபதியாக இருக்க வேண்டும் நீங்க ஒரு அனபி மதுகவுடைய கோர்வை செய்வதற்கு நீங்க தான் தகுதியுடைய அறிஞர் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அரபு புலமை வாய்ந்தவர் சதகத்துள்ளாஹி காஹிரி ஆனால் உண்மையிலே அவர்கள் இப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் தவறான கொள்கையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால் தெரிந்து சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் சொல்லாம அவர்கள் சொன்னதாக வேற யாராவது பாட்டை கட்டினால் அது நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை நாம் தலையிடுவதற்கில்லை ஆனால் இன்று வடிக்கிற யா குத்துபா அப்பா அவர்கள் கோர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லா அலையும் சொல்லிட்டு போனாங்களாம்

அவர்கள் ஏகத்துவத்தை மட்டும்தான் சொன்னார்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தார்கள் மக்களை ஏகத்துவத்தின் பக்கமே அழைத்தார்கள் அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்களுக்கு அல்லாஹுடைய கருணையால் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தால் மிகப்பெரிய மோசடிக்காரர்களாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு தௌபா செய்து நல்லவர்களாக ரஜுலுன்னு சாலிஹ் நல்ல மனிதர்களாக மாறினார்கள் வரலாற்றில் அந்த அளவுக்கு எழுதப்படுகிறது உண்மையிலேயே அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லா அலி அவர்களை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் நீங்க தாவா சென்டர்களை நடத்துங்கள் ஐயாயிரம் பேருக்கு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சாரம் செய்திருப்பாங்க எத்தனை பேரை சந்தித்திருப்பார்கள் இருப்பார்கள் எத்தனாயிரம் பேர்களுக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருப்பார்கள் நீங்க அஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லா அவர்கள் மீது நேசம் கொண்டது உண்மையாக இருக்குமானால் தாகா செய்யுங்கள் இஸ்லாம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் அதுதான் உண்மையாக அவர்களை நேசிப்பதாக இருக்க முடியும் அவர்கள் சொல்லுகிற உபதேசங்களை அவர்கள் சொன்ன அந்த கிரந்தங்களிலிருந்தே எடுத்து பாருங்கள் படியுங்கள் அதற்கு மாற்றமாக அவர்கள் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற அந்த ஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய தரீ இருக்கக்கூடியவர்கள் தங்களை கொஞ்சம் மறுபரிசெல்ல செய்ய வேண்டும் இந்த ஆலிம்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு அஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி அவர்களுடைய வரலாறுகளையும் கராமாத்துகளையும் சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேளுங்கள் அந்த உலமாக்கள்கிட்ட தெளிவாக கேளுங்கள் கண்ணியத்தோடு கேளுங்கள் அவருடைய கராமாத்துகளை சொல்வதை கொஞ்சம் நிறுத்தி விட்டு அஷேக் அப்துல் காதிரி ஜெயிலானி அவர்கள் எழுதிய கிரந்தங்கள் இருக்கிறதே அவர்கள் ஆற்றிய கிரந்தங்களை அவர்களுடைய மாணவர்கள் எழுதினார்களே அந்த கிரந்தங்கள் இருந்து சில வரிகளை படித்து காட்டுங்கள் என்று கேளுங்கள் அப்படி கேட்கிற பொழுதே அவர்கள் தவறான கொள்கையில் இருப்ப இருப்பதாக அவர்களை உணர்ந்து கொள்வார் புரிந்து கொள்வார்கள் ஆக மக்கள் உண்மையை வழங்க முற்பட்டு விட்டார்கள் என்று புரிந்து கொள்வார் எனவே உண்மையிலேயே அஷேக் அப்துல் கார் ஜெயிலானி ரஹமத்துள்ளா அவர்களை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் நீங்கள் அப்படி தான் கேட்கணும் அதை விட்டுட்டு அஷேக் அப்துல்காரு ஜெயிலானியை பாருங்க திட்டுறாங்க என்று தவறாக சொல்லாதீங்க என்றைக்குமே நாங்கள் திட்ட அவர் பெரிய அறிஞர்

அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுக்கெல்லாம் பெரிய அறிஞராக இருந்தார்கள் நீங்க அவங்க சொல்றாங்க அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞராக இருந்தார்கள் என்று இபனு ரகமது அப்துல் காதிர் ஹாதிரி ஜெய்லானி ரஹமத்துள்ளாலே அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் இபுனு இபனு கசீர் ரஹமத்துள்ளாலே அவருடைய மாணவர் அவங்களும் புகழ்ந்து இமாம் இருக்கிறார் சலஃப் அகிதாமை சார்ந்தவங்க அவங்களும் சொல்லி சலஃ கொள்கையை ஷேக் அப்துல் காதிர் ஜெயலலி ஆதரித்து இருக்கிற நீங்க அலர்ஜியா நீங்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனா ஷேக் அப்துல் காதிரி ஜெயலானி அவர்களும் உங்க பார்வையில் வஹாபி உங்க பார்வையில் அவர்களும் சலஃப் என்றால் அந்த சலஃபை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னடா ஷேக் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹமத்துல்லா அலேகி அவருடைய கிரந்தங்களை தமிழாக்கம் செய்து இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை நாம் தவறிவிட்டோம் அவர்கள் எழுதிய அரபு கிரந்தங்களை தமிழுக்கு கொண்டு வந்தால் தெரிந்துவிடும் அவர்கள் யார் என்று ஆக அருமையானவர்களே அந்த வேலையை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எனவே அஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு நாற்பத்தெட்டு குழந்தைகள் இருந்திருக்கின்றன இதுக்கு மத்தியில தான் இவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான் நாற்பத்தெட்டு குழந்தைகள் இருபத்தேழு ஆண் குழந்தைகள் இருபத்தோரு பெண் குழந்தைகள் இவ்வளவு மத்தியில் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல் நீங்கள் சொல்ற மாதிரி அவர்கள் சூஃபி அல்லது அவர்கள் துறவரம் போன்றவர்கள் என்றால் இவ்வளவு குழந்தைகளை எப்படி பெற முடியும் அவர்கள் உலகத்தோடு அண்டியே வாழ்ந்தார்கள் அதே மாதிரி இந்த மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தையும் அவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த அறிஞர் தான் அஷேக் அப்துல் ஹாதர் ஜெயிலானி அலை அவர்கள் காட்டித் தருகிற அவர்கள் சொல்கிற அந்த வழிகளெல்லாம் ஏகுத்துவ வழிகளாகத்தான் இருக்கிறது எனவே அவைகளை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானி அஹமதுல்லா ஹுரபுல் ஆலமீன் அலமது இல்லாத் அன்பான சகோதரர்களை அஷேக் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய மரண நேரத்தில் தன்னுடைய மக்களில் ஒரு மகள் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய மகன் அவங்களை அழைத்து அவர்கள் ஆட்சி உபதேசம் இவர்கள் ஒரு கால் இப்படி கூட சொல்லலாம் அது ஷேக் அப்துல் காரிர் எல்லாம் ஆரம்ப காலத்தில் அப்படி சொன்னாங்க அப்புறம் அவர்கள் ஒரு ஞானத்தை அடைந்து துறவரத்தின் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு ஞானியாக மாறின பிறகு அவர்களுடைய கருத்து வேறு விதமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இமாமுக்கு அவர்கள் ரெண்டு நிலை சொல்லுவாங்க ஃபக்கீஹாக இருந்தாங்க அப்புறம் ஈராக்கில் ஒரு பெரிய மதரசாலையில் இருந்து தூக்கி போட்டுட்டு பிறகு அவங்க சூஃபிசன் சொல்லி அப்படியே காடோ செடியோன்னு போயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதே மாதிரி அஷேக் அப்துல் காதர் ஜெயலலாணிக்கும் ரெண்டு நிலை அப்படின்னு சொல்ல முடியாது என்பதற்கு பெரிய சான்று தான் கடைசி நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்கு மூலம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க அலை கபி தக்வல்லா ஹி அஜல் கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க மகனே இறையத்தோடு வாழ்ந்து கொள்வல்லா அல்லாவ விட்டு யாரு அல்லாவை தவிர யாருக்கும் அன்றி வேறு யாரிடத்தினுடைய உதவியை தேடாத இன்றி வேறு யாரிடத்திலும் தவக்குள் வைக்காத நீ உன்னுடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹிடம் மட்டுமே கேள் தவ் அவுசீத் அத்தவசீத் எல்லாத்திலும் ஏகத்துவம் 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 அனைத்து அம்சங்களிலும் ஏகத்துவமாகவே இருந்துகொள் என்று கடைசி நேரத்தில் தனது மகன் அப்துல் வஹா அப்துல் ஜெயலானி அவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய நசிஹத் அல்லது ஒசியத் எனவே இந்த அளவுக்கு கடைசி நேரத்திலும் கூட ஏகத்துவ ஏகத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்றால் இவைகளெல்லாம் நமக்கு சேர்த்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எனவே நீங்கள் அஷேக் அப்துல் காதிர் ஜெய்லானி ரஹமத்துல்லாஹ் அலை அவர்களுடைய உண்மையான வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படி படித்து பார்க்கிற பொழுது இந்த குத்துபியத்து இந்த தர்கா வழிபாடு இந்த தரீக்கத்து இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஏகத்துவத்தின் பக்கம் வரக்கூடிய ஒரு ஹிதாயத்தை நேர்வழியை நிச்சயமாக அல்லாஹ் குரபுல் ஆலமீன் காட்டுவான் எனவே அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அனைவர்களையும் சேர்த்தள்ளுவானாக வாஹ்ரத் அவ்வானனில் ஹம்துலில்லா யூரபில் ஆலமீன் உலதி குரல்ஹி அக்பர் உல்லாஹி ஆலமுமா தர சொல்லுவாங்க